கோவையில் டீ டைம் கஃபே கிளப் என்ற தேயிலையகம் துவங்கப்பட்டுள்ளது. தேயிலை விவசாயிகள் பயன்படும் வகையில் நேரடியாக தேயிலையை வாங்கி பயன்படுத்த உள்ளதாக கோவையில் துவங்கியுள்ள டேசி டீ டைம் அண்ட் கஃபே கிளப் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் சுமார் 700க்கும் அதிகமான கிளைகளை கொண்டுள்ள இந்தியாவின் முன்னணி தேயிலை நிறுவனமான டேசி டீ டைம் பிரைவேட் லிமிடெட் சார்பாக கோவையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் டீ டைம் மற்றும் கஃபே கிளப் என்ற தேநீரகம் துவங்கப்பட்டுள்ளது. 20 வகையான டீ வகைகளுடன் கோவையில் முதன்முறையாக துவங்கப்பட்டுள்ளது. இதன் துவக்க விழாவில் தமிழக பாஜக மாநில துணைத் தலைவர் வானதி சீனிவாசன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி கடையை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து டீ டைம் நிறுவனத்தின் நிறுவனர் உதய் செய்தியாளர்களிடம் பேசுகையில், டீ டைம் நிறுவனம் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய கிராமத்தில் துவங்கப்பட்டு தற்போது 700க்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டு வாடிக்கையாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாகவும், குறிப்பாக குறைவான விலையில் சுமார் 20 வகையான தேநீர் வகைகளை வழங்கி வருவதாகவும், தனித்துவமான சொந்த உற்பத்தி தேயிலையை பயன்படுத்துவதாகவும் கூறியவர், வரும் காலங்களில் தேயிலை உற்பத்தியாளர்களிடம் நேரடி கொள்முதல் செய்ய உள்ளதாகவும், இதனால் தேயிலை விவசாயிகள் பயனடைய முடியும் என அவர் தெரிவித்தார். மேலும் அடுத்த ஆண்டிற்குள் 2000 கடைகள் திறக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த சந்திப்பின்போது டீ டைம் முதன்மை செயல் அதிகாரி கபிலன், கொங்கு மண்டல பங்குதாரர் இளங்கோ ஆகியோர் உடனிருந்தனர். டீல டீ ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறோம். இது அதான் இதனுடைய தெளித்துவம். நல்ல டேஸ்ட் இருக்கும். அது இல்லாமல் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு உண்டு பண்ணுறது. இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டீ கடையில். ஒரு குறைவான இன்வெஸ்ட்மெண்ட்டில், 4.5 லட்சம் தான் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில். அதில் 2.5 லட்சம் ரூபாய்க்கு 2.5 லட்சத்துலேருந்து 2.5 லட்சம் ரூபாய்க்கு டீ டைமே எல்லா ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துரும். அது அதனுடைய இதனுடைய ரெண்டாவது தனித்துவம். மூணாவது, யார் வேணாலும் இந்த டீயை ப்ரிப்பேர் பண்ணலாம். இது பெரிய மாஸ்டர் வேணும், வெல் ட்ரெயின்டு பீப்புள் வேணுன்ற அந்த மாதிரியான நெசசிட்டியே இல்லை. அதனால் ஒரு 2 நாளில் ஒரு 13 வெரைட்டி ஆஃப் டீ நாங்கள் போடுறதுக்கு டீ டைம்லேருந்தே டைரெக்டாக ட்ரெயினர் வந்து ட்ரெயின் பண்ணி கொடுத்துட்டு அவங்களே மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு டைம் இல்லை, பல முறை வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கு டீ டைம் ரெடியாக இருக்கும். அதனால தான் இந்த டீ டைமுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் குறைவான டீ, தரமான டீ. யூ கேன் கெட் இட். இதில் வந்து சங்கீத் குரூப்பினுடைய மிஸ்டர் இளங்கோவன் வந்து கம்ப்ளீட் 5 ஸ்டேட்டுக்கு வந்து இஸ் எ ஃப்ரான்ச்சைசிங்க. நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த டீ டைமுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் மினிமம் 100 கடை. இதுவரையில் நல்ல என்கொயரி வந்திருக்கு எங்களுக்கு. குட், லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு. அது இல்லாமல் சேல்ஸில் வந்து மற்ற ஃப்ரான்ச்சைஸில் வந்து சேல்ஸில் ஷேர் கேட்பாங்க. நாங்கள் வந்து வெரி லோயஸ்ட்டு ஷேரு வித் ஃபுல்லி ஐடி எனேபிள்டு டீ கடைங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தால் கூட அந்த ஆப்பில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிங்கன்னா கார்பரேட்லேயே வந்து அந்த பிரச்சனையை, ஒரு டேஸ்ட் டிஃப்ரென்ஸோ இல்லை எந்த டிஃப்ரென்சஸ் இருந்தாலும் உடனே அது வந்து அட்ரஸ் பண்ணப்படும், நிவர்த்தி பண்ணப்படும். அந்த டீக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியண்ட்டும் டேஸ்டி டீ டைமே சப்ளை பண்ணும். அதுதாங்க இதனுடைய முக்கியமான இது. அதனால் வந்து டேஸ்ட் வந்து எந்த ஒரு கடைக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. இதான் இது வந்து இதனுடைய தனித்துவங்க. முக்கியமான இது தேசி டீ டைமுடைய இது வந்து இந்த பிளாஸ்டிக்கில் டீ வாங்கி போய் குடிக்கிறது வந்து அசார்டஸ் ஹெல்த்துங்க. நாங்கள் இங்கே வந்து இதை வந்து ஒரு பார்சல் டீக்காக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். 99 ரூபா தான், 7-8 டீ 45 நிமிஷம் அதே ஹார்ட்டில் இருக்கும். அப்புறம் தான் அது கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும், 1 மணி நேரம் வரையில் இருக்கும். இதில் வந்து ஹைஜீனிக் பேக்கடெல்லாம் நாங்கள் கொடுப்போம். அது வந்து இப்போ நாங்கள் ஃபியூச்சரில் வந்து இந்த கையை போட்டிருக்கோம். அது டெலிவரி, வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறதுக்கும் ஆஃபீஸ் டெலிவரி பண்ணுறதுக்கும் அது ஒரு இது தனித்துவம். வி ஆர் விசிட்டிங் வந்து நீலகிரியினுடைய எஸ்டேட்டுக்கும் ஃபார்மரையும் டைரெக்டாக மீட் பண்ணுறோம். மீட் பண்ணிவிட்டு டைரக்ட் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக ஃபார்மெட் வந்து இந்த அரசு விதி நான் விதிக்கு உட்பட்டு நாங்கள் டைரெக்டாக டீல் யூஸ் வாங்குறதுக்கு நாளைக்கு விசிட் பண்ணுறோம் நீலகிரி. நீலகிரி போத்தகிரி.